هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அல்குர்ஆனின் 73வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தை சுட்டிக்காட்டி இந்த அல்குர்ஆன் வசனம் எதனை சொல்லுகின்றது, இதன் விளக்கம் என்ன என்று அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது. மனிதன் தன்னுடைய இந்த உலக வாழ்வின் நோக்கத்திலே வெற்றி பெறுகின்ற விடயத்தை பற்றி இந்த வசனம் பேசுகின்றது. நேரடியாக இதன் கருத்தை முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள். படைத்த அல்லாஹ் மனிதர்களிடமும் ஜின்களிடமும் இந்த வசனத்தின் மூலம் ஒரு கேள்வி எழுப்புகின்றான். சிறுவர்களை கூட நரைத்த முடியுடையவர்களாக மாற்றிவிடுகின்ற ஒரு நாள் வரும். நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள் என்றால் அந்த நாளிலே அதன் தண்டனைகளிலிருந்து, அதன் கொடூரத்திலிருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்று இந்த வசனத்திலே கண்ணியமிக்க அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான். நீங்கள் நிராகரித்து விட்டால் என்று முதலிலே மனிதர்கள் செய்கின்ற குற்றம் பற்றி சிந்திக்குமாறு அவர்களுக்கு நினைவூட்டுகின்றான். இதன் முன்னால் உள்ள இரண்டு வசனங்கள், அந்த இரண்டு வசனத்தையும் நீங்கள் படித்தால் எதனை நிராகரித்தால் என்ற கேள்விக்கு பதில் இருக்கின்றது. ஃபிரௌன் என்ற மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளன் படைத்தவனை நேரடியாக மறுத்து நான் தான் படைத்தவன் என்ற அளவிற்கு ஒரு இருமாப்பிலே இருந்தவன். அவனிடம் நாம் எமது தூதரை அனுப்பினோம், அவன் அந்த தூதருக்கு மாறு செய்தான், எனவே மிக கடினமாக அவனை பிடித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதனை சொல்லிவிட்டு அவனிடம் ஒரு தூதரை அனுப்பியது போன்று உங்களிடமும் அனுப்பினோம் என்று சொல்லிவிட்டுத்தான் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த கேள்வியை எழுப்புகின்றான். ஃபிரௌன் என்ற அந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அரசன் எம்மால் அனுப்பப்பட்ட தூதருக்கு அவன் மாறு செய்ததன் காரணமாக அவனை கடினமாக நாம் பிடித்தோம் என்று சொல்லுகின்ற அல்லாஹ், உங்களுக்கும் நான் ஒரு தூதரை அதே போன்று அனுப்பினேன், அவர் உங்கள் மீது சாட்சியாளராக வருவார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டுத்தான் நீங்கள் நிராகரித்து விட்டால், அதாவது அல்லாஹ்வினால் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக கட்டாயம் நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய ஒரு தூதரை அனுப்பியிருக்கின்றோம், அந்த தூதரை நீங்கள் புறக்கணித்து விட்டால், அவரை மறுத்துவிட்டால், அவரை பின்பற்றாது நீங்கள் விரும்பியவாறு நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கும் அந்த ஃபிரௌனுக்கு ஏற்பட்ட நிலைதான் ஏற்படும் என்பதை மறைமுகமாக அல்லாஹ் இங்கு சொல்லிக் காட்டுகின்றான். இவ்வாறு தூதரை மறுப்பதென்பது யாரெல்லாம் தூதரை பின்பற்றவில்லையோ அவர்கள் மறுத்தவர்கள் என்ற விளக்கத்தை இறுதி தூதர் முஹம்மது அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கின்றது. எனவே அந்த தூதர் கொண்டு வந்தது, அது அல்குர்ஆனின் எந்த வசனமாக இருந்தாலும் சரி, அதன் விளக்க உரையான சஹீஹான எந்த ஹதீஸாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அல்குர்ஆன் வசனத்தையும் செவிமடுக்கும் போது, ஒவ்வொரு ஹதீஸையும் நாம் செவிமடுக்கும் போது நன்றாக தெரிந்து கொண்டு ஒரே ஒரு அல்குர்ஆன் வசனத்தை மறுத்து விடுவோம் என்றால், ஒரு சஹீஹான ஹதீஸை இதனை நான் ஏற்க மாட்டேன் என்று மறுத்து விடுவோம் என்றால் அந்த தூதருடைய வழிமுறையை புறக்கணித்து வெறுமனே அந்த தூதரை ஏற்றுக்கொண்டால் கூட
வாழ்க்கையிலே அந்த தூதரை நாம் பின்பற்றி நடக்காத போதோ இவர்கள் அனைவருமே மறுத்து விட்டவர்கள் என்று நபி அவர்கள் கூறிவிடுகின்றார்கள். இவ்வாறு தூதர் கொண்டு வந்த வகியை தூதர் எப்படி பின்பற்றினார்களோ அதுபோன்று பின்பற்றாதவர்கள், இவ்வாறு நிராகரித்து விட்டவர்கள் பின்னால் ஒரு நாள் ஏற்படும், அந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த நாள் பற்றிய மேலதிக விவரத்தை இதன் பின்னால் உள்ள வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். நிச்சயமாக அந்த நாள் வந்தே தீரும். அந்த நாளின் கொடூரம் எந்த அளவிற்கு இருக்கும் என்றால், அந்த சூழல் எப்படி வெப்பமுடையதாக இருக்கும் என்றால், அதன் ஒரு விளக்கமாக இங்கே அல்லாஹ் சொல்லுகின்றான், சிறுவர்களுடைய முடிகூட நரைத்து விடும் அளவிற்கு அன்றைய நாளின் செய்திகள் மிக பயங்கரமானதாக இருக்கும். வயிற்றிலே குழந்தையை சுமக்கின்றவள் தன்னை அறியாமலேயே அந்த குழந்தையை பெற்று விடுகின்ற, அதாவது அவ்வளவு பெரிய வருத்தம் கூட தெரியாத அளவிற்கு அன்றைய நாளின் செய்தி எல்லோருக்கும் பயங்கரமானதாக இருக்கும். அந்த நாளிலே இவ்வாறு நிராகரித்ததன் காரணமாக உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற தண்டனைகள், இவற்றிலிருந்து உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்று மனிதர்களுக்கும் ஜிங்களுக்கும் அல்லாஹ் இந்த உலகிலேயே ஒரு உபதேசத்தை செய்கின்றான். எனவே இந்த வசனம் வலியுறுத்தி சொல்லுவது என்னவென்றால், மனிதன் அல்லாஹ்வினால் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதரை ஏற்று நீங்கள் நடக்க வேண்டும். அவ்வாறு நடக்காமல் நிராகரித்து விட்டவர்கள், நிச்சயமாக நீங்கள் அனைவரும் எவருமே தவிர்க்க முடியாத ஒரு நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படுவீர்கள். உங்களுடைய பிரச்சினைக்காக நீங்கள் மிகப்பெரிய அல்லோல கல்லோலப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த நாள் நீங்கள் நினைப்பது போன்று சாதாரண ஒரு நாளும் அல்ல. அந்த நாளிலிருந்து நீங்கள் ஒதுங்கி சென்று விடவும் முடியாது. எனவே இந்த வாழ்க்கையில் படைத்தவனுக்கு நன்றி செலுத்தி படைத்தவனுடைய வரம்புகளை பேணி நீங்கள் வாழாவிட்டால், நிராகரித்து விட்டால், நிச்சயமாக அத்தகைய ஒரு நாளை நீங்கள் சந்திக்க வேண்டி ஏற்படும். அந்த நாளிலே உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் கேட்கின்றான். இதன் பின்னால் உள்ள வசனத்திலே ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றான். வானம் அது எங்கே இருக்கின்றது, எந்த அளவிலே இருக்கின்றது என்று விஞ்ஞானிகள் கூட இன்று வரைக்கும் கண்டறியவில்லை. அந்த அளவு மிகப்பெரிய ஒரு படைப்பாக இருக்கின்றது. அந்த வானம் வெடித்து சிதறிவிடும். நாம் வாக்களிக்கின்ற அந்த நாள் வந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இந்த உபதேசத்தை வழங்குவதாக சொல்லுகின்றான். ஆகவே இந்த வசனம் சொல்லுகின்ற உண்மை என்னவென்றால், உலகிலே படைத்தவன் தன்னுடைய தூதர் மூலம் எவற்றையெல்லாம் இந்த உலக வாழ்வில் நாம் அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதோ தாராளமாக அனுபவிக்கலாம். இருந்தாலும் படைத்தவனையோ அவனால் அனுப்பப்பட்ட தூதரையோ அந்த தூதர் கொண்டு வந்த வகையையோ ஒருபோதும் நாம் மறுக்க முற்பட்டுவிடக்கூடாது. கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் என போதிக்கப்பட்டவைகளை செய்ய வேண்டும். அறவே செய்யக்கூடாது என தடுக்கப்பட்டவற்றிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த சத்தியத்தை, இந்த உபதேசத்தை ஏற்காது இதற்கு முரணாக யாரெல்லாம் நிராகரித்து விடுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக ஒன்று கூட்டி விசாரிக்கப்படுவார்கள். நிராகரித்ததன் காரணமாக எமக்கு முன்னால் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு அரசன், ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஃபிரௌன் என்ற அரசனிடம் நாம் தூதரை அனுப்பினோம். அந்த தூதருக்கு மாறு செய்ததன் காரணமாக மிக கடினமாக அவனை பீடித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அவனுடைய உடல் 2500 வருடம் தாண்டியும் மனிதர்களுக்கு ஒரு நேரடி சாட்சியமாக இன்று வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. யாரெல்லாம் இவ்வாறு தூதருக்கு மாறு செய்வார்களோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை இப்போதே அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் எமக்கு உணர்த்துகின்றான். சிந்தித்து அல்லாஹுக்கு அடிபணிந்து தூதரை பின்பற்றி வாழ்ந்தால் வாழ்விலே நாம் வெற்றி பெற முடியும்.
அதனை மறுத்து வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த ஃபிரௌனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை போன்று தண்டனை காத்து கொண்டிருக்கின்றது. அந்த நாளிலே எப்படி உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள் என கேள்வி எழுப்பி மனிதர்களுக்கும் ஜிங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் விடுக்கின்றான்.